ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹேருக்கு ஹெல்த்தியான ஒரு பேஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இது வந்து நமக்கு ஷாம்பு தேவையில்லை, கண்டிஷ்னர் தேவையில்லை. அர்தனியலை எடுத்துக்கிடுவோம், ப்ளஸ் செம்பருத்தி பூ வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. வேப்பலை வந்து ஒரு கைக்குத்து, செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். இதுவும் நமக்கு வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கும், ஹேருக்கு ஷைனிங் கொடுக்கும். ப்ளஸ் நான் வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளவும் நமக்கு தேவை. கத்தாழை வந்து நம்ம வந்து 1 பீஸ் எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து உதுத்து எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வச்சு ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஹேர் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும், நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும், நல்ல அடர்த்தியாகவும் ஆகும். நமக்கு வந்து ஷாம்பு கெமிக்கல் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிஷ்னரும் அவாய்ட் பண்ணிடலாம். இது கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும். இது வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்கலைன்னா ஒரு 10 மினிட்ஸ் போட்டுக்கோங்க. மற்றவங்க ஒரு 1 ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஜீவக்காவோ ஷாம்போ எதுவும் நமக்கு தேவை கிடையாது, இதுவே நமக்கு போதும். நல்ல ஹேர் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சிடலாம். சில எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெந்தயத்தை ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து வேப்பலை ஆட் பண்ணிக்கிறேன். இது டாண்ட்ரஃப்ட்டுக்கு ரொம்ப நல்லது வேப்பலை. ப்ளஸ் இந்த ஜெல்லு நம்ம எடுத்தோம் இல்லையா, இதையும் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இலை, செம்பருத்தி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மருதாணி இலை. மருதாணி இலை வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது. நமக்கு கிரே ஹேர் இருந்தால் கூட அது வந்து மறையும். இப்போ சின்ன வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு வெள்ளை முடி வருது இல்லையா, இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஷாம்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹேர் இருக்கும். இவ்வளோத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அரையும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்படி நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்படி அரைச்ச போதும், இந்த ஸ்மூத்னஸ் போதும். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1/2 hour வந்து மேக்ஸிமம் 1/2 hour இருக்கலாம். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தான்னா 10 மினிட்ஸில் எடுத்துருங்க. ஹேர் க்ரோத்துக்கும் அப்புறம் ஹேரோட ஷைனிங் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டான பேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக, நம்ம எல்லா வீட்லேயும் மருதாணி செம்பருத்தி பூ எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இவ்வளோ பேஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இது 2 பேர் அப்ளை பண்ணலாம். இது ஹேருக்கு ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.